வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு. இதை பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்திருக்காரு. ஸோ அவர் பைக் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பஸ் இல்லை ஒரு வேன்னு சொல்லலாம், அதில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்து வண்டி வந்து வந்தப்புறம் இருந்தது, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பிறகு உங்களுக்கு உடனே வரும். நேற்று பார்த்தோன்னா இந்த பைக் வந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து ஏகப்பட்ட டேமேஜ் வந்து ஆயிருக்குது. அவங்க வந்து ஒரு பார்சல் சர்வீஸ்லேருந்து இந்த பைக் வந்து தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1700 வந்து பைக்குக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. ஏற்றுறதுக்கு வந்து அங்கே ஒரு 100, இங்கே வந்து இறக்குறதுக்கு வந்து ஒரு 100, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1900-2000 கிட்டே வந்து நம்மளுக்கு வந்து செலவாயிடுச்சு இந்த பைக்குக்கு வந்து. ஸோ இவ்வளோ செலவு பண்ணியும் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கரெக்டான இதில் வந்து எடுத்துகிட்டு வரல. இதை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து வந்திருக்குது. பார்த்தோன்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரெண்டு இது வந்து உடச்சி வர வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நாங்கள் போய் கேட்டோம் அவங்ககிட்ட வந்து, கேட்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து நீங்கள் தான் பேக்கிங் பண்ணுவோன்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஒரு பார்சல் சர்வீஸ். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பஸ்ஸில் வந்து போட்டு அனுப்புகிறோம். ஸோ பஸ்ஸுன்னு கிடையாது, வந்து ஒரு 407 மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பஸ் மாதிரியே தான். நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். அந்த இது ஏற்றுற ஸ்டில்லாக வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு வந்து தெரியாது எப்படி வந்து அனுப்பணுன்ட்டு. அவன் வந்து எதுவுமே பண்ணல, பாஸில் எதுவுமே பண்ணல. ஸோ அப்படியே வந்து அனுப்பிட்டாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா மேலெலாம் ஃபுல்லாக வந்து பாக்ஸு, இங்கே இந்த சைடு அதெல்லாம். நான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்க முடில. ஸோ வண்டி இறக்கே லேட் ஆகிடுச்சு. இது மேலே பாக்ஸு, அந்த சைடு ஃபுல்லாக வந்து பாக்ஸ் அடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்சி பார்த்தீங்கன்னா அந்த டூமில் ஃபுல்லாக ஸ்க்ராட்சி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. இந்த சைடில் இருக்க ஸ்டிக்கரிங் பார்த்தாலே தெரியும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே வந்து உறிஞ்சி போயிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் வந்து இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து எந்தளவு வந்து தெரியும் தெரியலையான, இது வந்து பிளாக் கலரு, அதனால் வந்து ஸ்க்ராட்ச் வந்து அந்தளவு தெரியாது. நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது. ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து உறிஞ்சிருக்கு. ஃபேரிங்கில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது. மேலே பார்த்திங்கன்னா மார்க்கிங். இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூட்டி வந்து நிப்பாட்டிச்சிருந்தேன். ஸோ அதோடய ஹேண்டில் பார் வந்து இதுலேருந்து குத்தியிருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. இது வந்து புது பைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்சு, கம்ப்ளீட்டாக ரெண்டு சைடுமே வந்து ஸ்க்ராட்சு. அவங்ககிட்ட வந்து கேட்டிங்கன்னா அவன் வந்து நீங்கள் தான் வந்து பேக்கிங் பண்ணால் சொல்லணுன்றாங்க. எங்களுக்கு வந்து தெரியாது இதெல்லாம் வந்து. ஸோ நம்ம வந்து பைக்கை கொடுத்தா அவன் வந்து சேஃப்டியாக அனுப்புவான்னு பார்த்தோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து சென்னையில் இருக்கார். ஸோ அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் அனுப்பிவிட்டார். அதனால் வந்து அந்தளவு வந்து தெரியாது எந்த எது மாதிரின்ட்டு. ஸோ அவன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேக்கிங்களோடு தான் அனுப்பணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்தப்பறம் தான் தெரியுது சுத்தமாக ஒரு பேக்கிங் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து ஸ்க்ராட்சி, முன்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்சாக தான் இருக்குது. இது வந்து அந்தளவு வந்து தெரிய மாட்டேது உங்களுக்கு வெயில் இருக்கனால. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்திங்கனால தெரியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ராட்சாக இருக்குது. ஸோ ஸ்க்ராட்ச்னா கூட பரவாயில்ல, ஏதோ வந்து சமாளிக்கலான்னு பார்த்தா நாங்கள் வந்து கீழே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது உடஞ்சி வந்து இருக்குதுன்ட்டு. இந்த சைடு ஷீல்டு பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் வந்து ப்ரோக்கன் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இது மேலே ஃபுல்லாக வந்து பாக்ஸ் அடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ அது உள்ளே என்னதுன்னு தெரியல. அந்த பாக்ஸ் உள்ளே வந்து அந்த நேரத்தில் வந்து எங்களால் ஃபோட்டோ எதுவுமே எடுக்க முடியல. பார்த்தாலே தெரியும் வந்து இந்த சைடு வந்து உடஞ்சி போயிருக்கு. அதே மாதிரி அந்த சைடும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடஞ்சி போயிருக்கு. ஸோ ஒரு 2000 செலவு பண்ணி நம்ம வந்து அவங்கள நம்பி தான் இந்த பைக்கை வந்து அதில் அனுப்புகிறோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வண்டி வந்து எப்படி உடஞ்சது தெரில, அவங்க ஏற்றும் போது தெரியாமல் எப்படி ஏற்றிட்டாங்களான்னு தெரில, இல்லை வண்டியில் அந்த பாக்ஸ்லாம் இருந்தனால உடஞ்சதாக தெரில. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த இடத்துல வச்சுருத்த ஃபோட்டோ இதெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்தளவு வந்து ஸ்க்ராட்ச் இருக்குன்ட்டு. ஸோ நாங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டோம். அவங்க வந்து ஒரே கேள்வி இதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பேக்கிங் வந்து சொல்லணுன்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது பைக்கு இல்லை வேறு ஏதாவது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட்டாக பார்த்து வந்து இது பண்ணுங்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பைக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அனுப்புங்க. அது வந்து ஸ்க்ராட்சிங் சொல்லலாம், இதுமே உடச்செல்லாம் வர கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட்டாக பண்ணுங்கள், இல்லை முடிஞ்சால் ட்ரெயினில் கூட போட்டுருங்க. அது இல்லைனா பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு வந்துடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்னே சொல்லலாம். இது மாதிரி நம்ம வந்து அவங்கள நம்பி வந்து இதுமாதிரி பண்ணுறோம். பட் அவங்க பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ டோட்டலாக பணமும் வேஸ்ட்டாக இருந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து ஸ்க்ராச்சஸ்
இது மாதிரி பைக்கில் அனுப்புகிறீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவு வந்து நல்ல ட்ரான்ஸ்போர்ட்டாக விசாரித்து வந்து ஏற்றுங்க, இல்லைனா ட்ரெயினில் போடுங்க. பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ அந்த காசுக்கு வந்து இப்போ நம்ம டிக்கெட் காசும் மிச்சமாகும். ஸோ ஓட்டிகிட்டே வந்துடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப்ஸ். அப்படிங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கூடனே வரும்.